வணக்கம் நண்பா, வெல்கம் பேக் டு ஓம் தமிழ் கேமர். ஸ்ட்ரீட் ஃபைட்டர் அந்த பண்டில் வந்து எதில் எதில் விட போகிறானுங்க அப்படின்றது வந்து நம்ம ஃபுல் டீட்டெயில்டாக பார்த்துடலாம். இது வந்து நமக்கு வந்த அப்டேட்டு, வராத அப்டேட் வந்து நான் போட்டிருக்கேன், வீடியோ எண்டில் இருக்குது. ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். இதில் வந்து நமக்கு ஃப்ரீயாக வந்து கொடுக்க போகிறது வந்து நிறையா கொடுக்குறானுங்க. ஸோ அது என்னன்னது வரிசையாக பார்க்கலாம். ஸோ இதில் வந்து அடுத்து வந்து இந்த மேல் பண்டில் வந்து நமக்கு ஃப்ரீயாக தர போகிறானுங்க. ஸோ அதை வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எதில் தர போகிறான்றது தான் டவுட்டாக இருக்குது. ஸோ அதுக்கான அஃபீஷியல் வீடியோ வந்து இன்னும் எனக்கு வரலை. ஸோ வந்துச்சுன்னா வந்து நான் உங்களுக்கு எடுத்து போடுறேன். பட் ஃபீமேல் காஸ்ட்யூம் வந்து நமக்கு வந்து ஸ்பின் பண்ணி எடுக்கிற மாதிரி விட்டுருக்கானுங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துடலாம். ஸோ நமக்கு வந்து 7 days லாகின் பண்ணாமல் நமக்கு வந்து இந்த பேன் தரானுங்க. அந்த பேன் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சும்மா அல்டிமேட்டாக இருக்குது, நிறைய பேர்த்துக்கிட்ட இருக்காது. ஸ்ட்ரீட் ஃபைட்டர்னு சொல்லிட்டு அதில் எழுதியிருக்கு. அதுக்கு மேலே வந்து ப்ளூ கலரில் ஒரு காம்பினேஷனில் விட்டுருக்கானுங்க, ரெட் அண்ட் ப்ளூ கலரில். செமையாகவே இருக்குது, சூப்பராகவே இருக்குது. இது வந்து நம்ம லாபியில் வச்சுட்டு நிற்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா லெஜெண்டரி. இது பாருங்கள், இந்த காஸ்ட்யூமுக்கு வந்து அப்படியே செமையாக செட் ஆகுதுன்னே சொல்லலாம். ஸோ இந்த பேன் வந்து ஒர்த்தான பேன்னு கூட சொல்லலாம். ஸோ அடுத்து இன்றைக்கி வந்த ஈவெண்ட் வந்து நம்ம எப்படி ப்ளே பண்ணுறது அப்படின்றத வந்து பார்த்துடலாம். ஸோ அந்த வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். இந்தமாரி ஈவெண்ட் வந்து நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, அதேமாரி தான் விட்டுருக்கானுங்க. இதில் வந்து நம்ம 7 days, அதாவது 7ஆம் தேதி வந்து லாகின் பண்ணோமா நமக்கு வந்து இந்த அவதார் தரானுங்க. இந்த அவதாரும் கூட நல்லாயிருக்கு. ஸோ சூப்பராக இருக்குது, நாம் வந்து வச்சுக்கலாம். அடுத்து வந்து டெய்லி டாஸ்க் வந்து முடிச்சோமா இந்த டோக்கன் வந்து கலெக்ட் பண்ணலாம். இந்த டோக்கன் எதுக்குன்னு உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். நம்ம ஸ்பின் பண்ணுறதுக்கு தான் இந்த டோக்கனு. இந்த ரெட் டோக்கன் வந்து பஞ்சு வந்து டேமேஜ் அதிகமாகிறதுக்காக. ஸோ இதுதான் அந்த இது. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ் ரிவார்டு வந்து நமக்கு வந்து சர்போர்டு தரானுங்க. சர்போர்டும் வந்து ஃப்ரீயாக தான் தரானுங்க. ஸோ இது வந்து நல்லாயிருக்கும். 7 வாட்டி டிஃபீட் பண்ணோமா நம்ம வந்து அந்த சர்போர்டு பார்த்துக்கலாம். ஸோ க்ரீன் கலர் பாக்ஸில் வந்து நமக்கு வந்து அந்த போன் ஃபயரு, அப்புறம் வந்து அந்த ஸ்கேனர், அப்புறம் மற்றதெல்லாம் தரானுங்க, கிரேட்ஸ்லாம் தரானுங்க. அடுத்து செகண்டில் இதில் வந்து நமக்கு வந்து பவுண்டி, அப்புறம் ரீசப்ளே, போன் ஃபயர், அப்புறம் வந்து ஸ்கேனர்லாம் வந்து 3 days தரானுங்க. அதே தான் பர்பிள்லேயும். அடுத்து வந்து நமக்கு எல்லோ கலர் பாக்ஸில் வந்து அதிசயமாக ஒன்று தந்திருக்கானுங்க. நமக்கு வந்து பண்டில் வந்து ஃப்ரீயாக தருவானுங்கன்னு பார்த்தா ஒரு டிஷர்ட் கொடுத்து ஏமாற்றிட்டானுங்க. ஸோ அந்த டிஷர்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தினா இடன் வெஸ்ட்டில் கொடுத்துருக்கானுங்க. அப்போ பண்ணதுலேயே ஒரு விஷயம், நல்ல விஷயம், இந்த இடன் வெஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, அந்த டிஷர்ட்டில் இருக்க அந்த பண்டிலும் வந்து நமக்கு ஃப்ரீயாக தரப்போகிறானுங்க. அதுதான் அதிசயம். ஆனால் எந்த ஈவெண்ட்டில் அது கன்ஃபார்ம் ஃப்ரீ, ஏன்னா முன்னாடி பேனர்லேயே பார்த்துருப்பீங்க, அது வந்து ஃப்ரீயாக தான் தரப்போகிறானுங்க. ஸோ நமக்கு வந்து அது ரிவார்டாக தரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன், வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த எல்லோ கலர் பாக்ஸில் வந்து அந்த டிஷர்ட்டு அந்த கன் கிரேட்ஸ் ஒன்று தரானுங்க. அது நமக்கு கிடைக்காத தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ அடுத்து வந்து வெப் ஈவெண்ட்டுன்னு எப்பயுமே இந்த ஈவெண்ட் வரக்குள்ள ஒரு வெப் ஈவெண்ட்டுன்னு சொல்லி விட்டுருப்பானுங்க. அதெல்லாம் நமக்கு என்ன தரானுங்க, அப்படியே பெருசாக எதாவது தரானுங்களா அப்படின்னு பார்த்தோமா டெய்லி டாஸ்க் முடிக்கிறது தான். ஸோ இதேமாரி டெய்லி டாஸ்க் முடிச்சோமா ஒரு டோக்கன் தரானுங்க. அந்த டோக்கன் வச்சு நம்ம வந்து இங்கே பஞ்ச் பண்ணணும். ஸோ இது வந்து க்ரீன் கலரில் வந்தால் ஒரு டோக்கன் கலெக்ட் பண்ணிக்கலாம், எல்லோ கலரில் போய் நின்னா நம்ம வந்து 2 டோக்கன், அடுத்து வந்து ரெட் கலரில் வந்தால் 3 டோக்கன் தரானுங்க. மொத்தமாக வந்து 20 டோக்கன் கலெக்ட் பண்ணும். 20 வந்து நமக்கு வந்து பேராசூட் தரானுங்க. 10 கிடைக்குள்ள ஒரு பேனர் தரானுங்க பிளாக் கலரில், அது வந்து நல்லாயிருக்கு. ஸோ ஓல்டு பேனர் மாரியே செமையாக இருக்குது. அடுத்து வந்து கோல்டு ரயில் ஒன்று தரானுங்க. சரி ஒரு பஞ்ச் பண்ணி பார்ப்போம் நமக்கு என்னடா கிடைக்குது அப்படின்னு பார்த்தா போய் எல்லோ கலரில் நின்றுச்சு. ஸோ 2 டோக்கன் நம்ம வந்து கலெக்ட் பண்ணியாச்சு. இதேமாரி வந்து 18 டோக்கன் வந்து நம்ம கலெக்ட் பண்ணால் தான் அந்த பேராஷூட் எடுக்க முடியும். இது வந்து ஈஸியாக எடுத்துக்கலாம், டெய்லி டாஸ்க்கு தான், இதுதான் இந்த ஈவெண்ட்டு. ஸோ அடுத்து வந்து என்னான்னு பார்த்தீங்கன்னா இதே தான், இது பாருங்கள் 2 டோக்கன் காட் பண்ணியாச்சு. ஸோ நம்மக்கிட்ட வந்து 2 டோக்கன் இருக்குது, இன்னும் 18 டோக்கன். இது வந்து டெய்லி டாஸ்க்கை முடிச்சு நம்ம வந்து முடிச்சிடலாம். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த ஈவெண்ட் வந்து ஒரு நார்மலான ஈவெண்ட்டு தான். அடுத்து வந்து நமக்கு அப்கமிங் ஈவெண்ட்டு, அதெல்லாம் எதில் எதில் வரப்போகுதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, அதில் வந்து ஃபஸ்ட் அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா MP5 அப்கமிங் வரப்போகிற ஸ்ட்ரீட் ஃபைட்டர் MP5. ஸோ இந்த MP5ஓட பவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டபுள் டேமேஜ் சிங்கிள் ரேஞ்ச், அதாவது டபுள் டேமேஜ் சிங்கிள் ரேஞ்ச் கொடுத்துருக்கானுங்க. ரீலோட் ஸ்பீடு வந்து மைனஸ் கொடுத்துருக்கானுங்க. இந்த கன் வந்து நமக்கு எதில் வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா வெப்பன் ராயலில் 80% வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதோட பவர் வச்சே சொல்லிடலாம், இது வந்து வெப்பன் ராயலில் தான் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து நமக்கு வெப்பன் ராயலில் வந்தால் ஆச்சரிய போகிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ வரட்டும், வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த ஸ்கின்னும் நல்லா தான் இருக்குது, வெறித்தனமாக இருக்குது. அடுத்து வந்து பேக் பேக் வந்து தரானுங்க. இந்த பேக் பேக்கும் வந்து ஃப்ரீயாக தான் தரப்போகிறானுங்க. ஸோ இது வந்து நமக்கு லாகின் ரிவார்ட்ஸாக இருக்கும், அது வந்து அப்கமிங்கில் வந்து அப்டேட் பண்ணுவானுங்க. ஸோ இந்த பேக் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்லா தாங்க இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸோ இந்த ஸ்ட்ரீட் ஃபைட்டர் இந்த ஈவெண்ட்டே வந்து ஒரு செமையாக கொடுத்துருக்கானுங்க. ஸோ இதுவும் வந்து நல்லா தான் இருக்குது, இந்த பேக் பேக்கும் வந்து சூப்பராக இருக்குது. ஸோ இந்த பேக் பேக் வந்தால் மறக்காமல் லாகின் பண்ணி வச்சுருங்க, நான் வீடியோ வந்தால் நான் எடுத்து போகிறேன் எந்தமாரி ஈவெண்ட்டில் வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்து வந்து நமக்கு வந்து குளோவல் ஸ்கின் இருக்குது. ஸோ அந்த குளோவல் ஸ்கின் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா அதை நீங்களே பாருங்கள். ஆல்ரெடி நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், பார்க்காதவங்களுக்கு இது நல்லாயிருக்கும். ஸோ இந்த குளோவல்
வேர்ல்டு தான் அது. இந்த க்ளோ வேர்ல்டு வந்து நமக்கு வந்து டாப் அப்பில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்க்கலாம் இது வந்து டாப் அப்பில் வருதா இல்லை வேறு எதுனா ஈவெண்ட்டில் வருதா அப்படின்னு சொல்லிட்டு. ஃப்ரீயாக கொடுக்கறதுக்கு 100% வாய்ப்பே கிடையாது. நமக்கு ஃப்ரீயாக கொடுத்தா டங்கு டங்குன்னு ஆடிடுவோம்னு சொல்லிட்டு இது வந்து மேக்ஸிமம் வந்து டாப் அப்பில் தான் வரும். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிரானைட்டு. இந்த கிரானைட் வந்து நமக்கு எதில் வருதுன்னு தெரியல, அது வந்து தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த அப்டேட் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணுங்கள். அடுத்த நல்ல வீடியோட சந்திப்போம். ஓகே நண்பா, பாய்.